எனக்கன்பானவர்களே, லேவியராகவும் 19:12 வாசித்து பார். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்த நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். நான் கர்த்த ஆண்டவர் கோபத்தோடு பேசுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய வசனத்தை வைத்தோ கர்த்தருடைய நாமத்தை வைத்தோ பொய்யான இடக்கூடாது. அப்படி பொய்யான இடுவோமானார் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமத்தை நாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். கர்த்தரையே பரிசுத்த குலைச்சலாக்கும்படியாக நம்முடைய பொய்யான இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, அவருடைய நாமத்தை வீணில வழங்காதபடிக்கு, அவருடைய நாமத்தை நம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு, நாம் பொய்யிட்டு சம்பாதிக்கிற பொய்யிட்டு பேசுகிற எல்லா காரியத்தையும் இந்த நாளில் மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்த நான் எவ்வளோ பெரிய ஆண்டவர், நீ என் நாமத்தில் நீ எப்படி பொய்யான இடலான்னு சொல்லி தேவ கோபம் மீது வராதபடிக்கு மாற ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு பொய்யான ஜீவி எங்களுக்குள்ளே வேண்டாம் சுவாமி, எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.